பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளை திட்ட சொல்லி கொடுக்காதீங்க. குழந்தையே வையாதே பாப்பா. அடுத்தவர் என்ன, மன மகிழ்ச்சியாக இருக்கணும். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி கெடுத்துட்டோம். ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பைய கூட ஒம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னென்னா ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்னு கொள்றா மிஸ்ஸு. ஒரு பைய ஏன்ட்டே சொல்கிறான், அங்கிள் ரெண்டு பேரை கொன்னா போலீஸ் பிடிக்காதுன்னா. அவன் சொல்கிறான், யார் மூணாம் கிளாஸ் படிக்கிற பைய சொல்கிறான், சார் சார் அங்கிள் ரெண்டு பேரை கொன்னா போலீஸ் பிடிக்காதுன்னா நான் இன்றைக்கே ரெண்டு பேரை கொண்டு விடுவேங்கிறான். என்னதுடா, யார்ரா ரெண்டு பேர், இந்த ஹோம்ஒர்க்கு கொடுக்குறா பாரு மிஸ்ஸு, அவளை முதல்ல கொண்டுருவேன். ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு செஞ்சிட்டியா செஞ்சிட்டியான்னு மிரட்டுறார் பாருங்க அப்பா, அவரை கொண்டுருவேங்க. அவன் என்ன எழுதுனான் தெரியுமா, சின்னஞ்சிறுகுருவி போலே. யார், பாரதி எழுதுறான், சின்னஞ்சிறுகுருவி. குழந்தை பிராயம்னா அப்படி தாங்க இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் ஹோம்ஒர்க் பண்ண, கமான் டெல் மீ வாட் இஸ் 4+4. சில பொம்பளையை சாப்பிட விட மாட்டேங்க பிள்ளைய, அது சாப்பிட்டுக்கிட்டு கமான் நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட் இருக்குது, 4+4 என்னன்னு சொல்லு. அவன் டேக் 4 இன் த மைண்ட் அண்ட் தென் 4 ஃபிங்கர்ஸ் ஆஃப்டர் 4 5, 6, 7, 8 சாப்பிட்ற சாப்பாடு உடம்பில் சேராது, மேத்ஸும் மண்டையில் ஏறாது. புரியுதா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலையா. இதை விட ரொம்ப கொடுமை, எங்கள் சிவகாசியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு அம்மா இருந்தாங்க, எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரோட ஒய்ஃபு, புள்ள டாய்லெட்டில் போய் உட்காந்துருக்கும் காலையில். காலை கடல் கழிக்கிறதுக்கு டாய்லெட்டில் உட்காது. இந்தம்மா வெளியில் நின்றுக்கிட்டு, ஏ இப்போ நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன் பதில் அவே. அம்மா அம்மா அம்மா, எந்த இடத்துலமா முக்கியமான கேள்வி கேட்குறது, அதான் முக்கியமான ரொம்ப முக்கியமான வேலையில் நான் இருக்கேம்மா இப்போ போய் கேட்கு. அவன் சொல்ல, குழந்தைகளை விளையாட விடுங்க. சின்னஞ்சிறுகுருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. அப்போ குழந்தை பருவம் எப்படி இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா உயிரையும் நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம அண்ணன் தம்பியவே நேசிக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுக்குறான். கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா. வாலை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நம் வயலை உழுது தரும் மாடு, நம்மை அண்டி பிழைக்கும் அந்த ஆடு, இவற்றை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா. குழந்தைகளை மட்டும் இப்படி சொல்லி எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவங்களா வளர்த்து விட்டுட்டிங்கன்னா எதிர்காலத்தில் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உலகமே பிரமாதமாக பிருந்தாவனமாக மாறுது சார். எல்லா உயிரையும் நேசி. கோழி குருவி ஓம் வடைய களவாண்டுட்டு போன காக்காவை கூட நேசி. யார் சொல்லிக் கொடுக்குறா, எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. நாம் பாரு எவ்வளோ பெரிய பரந்த மனசு. நம்மண்ணா நம்மண்ணா, நான் தான் சொன்னேனே சனியனே, வடையை வெளியே போய் வச்சு திங்காத திங்காதன்னு சொன்னேனே சனியனே. உங்கள் அப்பனுக்கு அறிவு இருந்தாலடி உனக்கு இருக்கும். அவர் அங்கே தினமணி பேப்பர், ஏம்மா ஏம்மா நான் அந்த வம்புக்கே வரல, என்ன எதுக்கு இழுக்கிறேன், என்ன எதுக்குமா இழுக்கிறேன். ஆமாம் உன்னை இழுத்தேன், காக்கா வரும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அங்கே போய் வச்சுக்கிட்டு அவ்வப்புன்னு திங்கிற, அது வக்கண வேற அவ்வப்புன்னு திங்கிறேன்னு அது புள்ள பார்த்துக்கிட்டே அது ஏடா செண்டா. அடுத்த தடவை காக்காயை பார்த்தோம்னா கல்லால் அடிக்கணும். யாருக்கு அந்த சிந்தனை தானே வரும், அடுத்த தடவை காக்காயை பார்த்தா கல்லால் அடிக்கணும்னு தானே சிந்தனை வரும். ஆனால் பாரதி என்ன சொல்லி கொடுக்குறான், எத்தி திருடும் அந்த, எத்தி திருடும் திருடும் உன்னை ஏமாற்றி திருடும், எத்தி திருடும் அந்த காக்கை
அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. குழந்தை எப்படி வளர்க்க இது இப்போ சொல்லுங்கம்மா, பாப்பா பாட்டு சும்மா சாதாரண பாட்டா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இது சாதாரண வரியா? நம்ம ஆளுக்கு ரொம்ப என்ன காலையில் எந்திரிச்சு ஒன்றா படிக்கணுங்கிறாரு, அப்புறம் பாட்டு கேட்கணுங்கிறாரு, அப்புறம் விளையாடணுங்கிறார், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? அவ்வளோதானே? பெரிய செய்தி இருக்குது சார் அதில். ஒரு குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை சொல்கிறான். சில குழந்தைகளை படிக்கிறதுல மட்டும் ஆர்வமாக இருக்கும், சில குழந்தைங்க விளையாடுறதில் மட்டும் ஆர்வமாக இருக்கும், சில குழந்தைங்க படிப்பை விட்டுரும் விளையாட்டை விட்டுரும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில குழந்தைங்க படிச்சுக்கிட்டே இருக்கும், விளையாடவே செய்யாது, படிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு வாங்கும், ஆனால் ஈஷ்னோஃபீலியா, ஆஸ்துமா, அல்சர், 15 வயசுலேயே எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். தொட்டையில் ஆரோக்கியம் இருந்தால் தானே அதை தெளிவாக சொல்ல முடியும். அந்த ஒரு சூத்திரத்தை சொல்கிறதுக்குள்ளே இத்தனை தடவை இருமுன்னா அந்த படிப்பு வேஸ்ட்டு. அப்போ காலை எழுந்தவுடன் படிப்பு, சில குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்கும் படிக்கவே மாட்டான். ஒரு பையன் ஓடியாந்தான், எப்பா எல்லா டெஸ்ட்லேயும் ஃபெயிலாகிறேன் ஃபெயிலாகிறேன்னு ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் கொடுக்கையிலே அடித்த இல்லை, போன மாதம் டெஸ்ட்டில் எல்லா பேப்பர்லேயும் பாஸுப்பா அப்படின்னா அவருக்கு சந்தோஷம். தாங்களை காமாச்சி உன் பிள்ளை என் வயிற்றில் பாலை ஊற்றிட்டாண்டி, வாயில் ஊற்றலை, சீக்கிரம் ஊற்றிடுவான். பாலை வாயில் ஊற்றுறவே இல்லைக்கு வயிற்றில் ஊற்றிட்டா, பால் பாயசம் செய்யடி, நம்ம பிள்ளை எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனோட அப்போ பையன் சிரிச்சியப்பா, இருப்பா அவசரப்படாதப்பா, இன்றைக்கி ஏப்ரல் 1ப்பா இருப்பா, இருப்பா அவசரப்படாதப்பா இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்த தகப்புனா ஏப்ரல் ஃபூல் ஆக்குறானாமா? யார்? மவன். ஆனால் விளையாட்டில் பயங்கர கட்டிக்காரன், அதே பய எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிற பய, விளையாட்டில் படுகட்டிக்காரன். சில பேருக்கு பாட்டே பிடிக்காது பார்த்தீங்களா? சில பிள்ளைங்க பாட்டே பாட்டு கேட்டால் தங்காமுக்கான்னு உள்ள பாட்டாக கேக்கு. எனக்கு இப்போ இந்த இப்போ வர்ற சினிமா பாட்டெலாம் ஒன்றுமே எனக்கு விளங்க மாட்டேங்குதுங்க, எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. ஆனால் என் பேத்தி 9 வயசில் ஒருத்தி இருக்கா, வரி வரியாக சொல்கிறான், உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே, நான் அன்றைக்கி ஏதோ ஒரு பாட்டு இப்போ இது என்ன நடந்தது பாடுறாங்களாவா, அப்சல் பேத்தி தான் சொல்கிறான், ஒன்றும் இல்லை தாத்தா அப்சல் குருங்கிறான், குரு அப்படின்றான். அது அப்சல் குரு அவன் பயங்கரவாதியிலவா, அவனை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்காங்க. பாரதி ஒரு வரி எழுதுனான் பாருங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கான். குழந்தைங்க படிக்கிற பாட்டு எப்படி இருக்கணும்? மென்மையான நெஞ்சத்தை நெகிழ வைக்கக்கூடிய பாட்டாக இருக்கணும், கக்காப்புக்கான்னு கத்துற பாட்டாக இருக்கக்கூடாது. இப்போ கவனிங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பானா, படிக்கிற பையனுக்கு பாட்டும் வேணும் விளையாட்டும் வேணும், விளையாடுற பையனுக்கு குழந்தைக்கு விளையாடுற குழந்தைக்கு படிப்பும் வேணும் பாட்டும் வேணும், பாட்டு பாடுற குழந்தைக்கு படிப்பும் வேணும் விளையாட்டும் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை நல்லா படிக்கவும் செய்யணும், நல்லா பாடல் இசையில் ஆர்வம் உள்ளதாகவும் இருக்கணும், நல்லா விளையாட்டில் ஆர்வம் உள்ளதாகவும் இருக்கணும். அப்போ தான் ஒரு குழந்தை உடம்பிலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசிலும் மகிழ்ச்சியாக இருக்கும், உடம்புலையும் மூளையிலையும் அறிவிலையும் சிறந்தையாக இருக்கும். அப்போ உடம்பு மனசு மூளை இந்த மூளையும் பாதுகாக்கிறதுக்கு தான்
விளையாட்டு பாட்டு படிப்பு. அப்போ குழந்தை வளர்க்குறதுன்னா வெறும் சோத்தை போட்டு வளர்க்கக்கூடாது, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. குழந்தைக்கு என்ன தேவை? நல்ல படிப்பு, நல்ல பாட்டு, நல்ல விளையாட்டு, ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட். குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி வேணுங்கிறான் பாரதி. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. இது சொன்ன உடனே குழந்தை கேட்குது, என்ன தாத்தா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பொய் சொல்லாமல் புறம் பேசாமல் எப்படி தாத்தா வாழ முடியும்? இல்லை முடியுமா சார் இன்றைக்கி?